பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன் சொன்ன. சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. செம்பவா, வடக்கே எதுமா? இதுதான் வடக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு புடக்கறதுனாலதான் கெட்ட கட்டகனமா வருது. ஐயோ ஐயோ செம்பவா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு. படக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டையை பத்தி அவ்வளவு புரிசுன்னு பெண்றிக்க போறியே இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? யசவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளிகள்னு போட்டுவிலாக்கா. காலையில பணியார சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற? காலங்காலத்துல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்தரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி செல்வம், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க. உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மவன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மானா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச், இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போன ஒரு வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்கது தும்மா துண்டு தைய கடை, மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பாலு பாலு பால் வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளி மாலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அக்கதிக்கு. ஏயா, பால் வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன் நான். நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையே? என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதரா, எதுக்கா குட்டா ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுலே உப்புலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்த ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது குட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனே இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ, அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுவ போட்டு சாமி கும்புற நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது? சீடே சுடு, இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? ஹரே, முருக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்ன வச்சுட்டு வந்திய? கருகிற வாசம் அடிக்குது. வாடி என் மவளே, அது கிடக்கு. நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு?
பிதாஜி சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றேன்? ஏந்தாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீயே சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்யக்கடையில துணியை குடுத்திருக்கேன், போய் அளவு குடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ, எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எங்கட தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்தை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமன்னு இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவு கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரதா, உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்ட மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன், எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பிகளா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்ப கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும், இப்படி உட்காருமா? ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவட துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லற என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே இவளை. ஒண்ணுன்னா என்னணும், நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். Thank you.
அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டோக்காரா இருந்தா பாட்டக்காரா இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏ மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரு எல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல இல்ல இல்ல, ஐ மீன் இல்லீங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கேட்கறீங்க? நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாம் இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? சரி கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது, சீக்கிரமா வாடா. மனோ ஏங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்க கூடாது. ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்ன செட் போட்டிருக்க? கருவாடு செட். ஓ கருவாடு மூந்து பாரு. வா வாளை கருவாடு. இது யாரு கருவாடு? இவ இருக்கிறது தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலை எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது. பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் இருந்தா ஞாபகம் வந்துச்சு. என்ன இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு, அப்புறம் சொல்ற இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டே அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ப்ளூட் ராம்சாமி. ட்ரம்பிட்டு ப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சை பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்ல. நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாடை குழம்பு வச்சு திட்டு போயிடலாம்? பாருங்க நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க எல்லாம் துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லெட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க, என்ன சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா? இவன் உயிரை பலி கொடுத்தா உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்கிறது? யோ யார்த்த கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போற? டே கசாப் கடையில ஆட்டை கட்டிட்டு வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டது இல்ல, அது மாதிரிதான். டே யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது மூணு வயசுல எடுத்த போட்டோம். இப்ப டிரஸ் எல்லாம் போட்டிருப்பான். இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணி சூனாமணா ராவுத்தர் ஒருத்தர் இருக்கார். அவர்த்த அந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எதே வெத்தலையை தான் வேணாண்டா. இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரம் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவாண்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா நீ? ஐ திங்க் ரொம்ப பண்ணித்தாண்டா. தலையில் இருக்கிற முடியெல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா. தேவன ஊதுரா. என்னப்பா பண்றது? டேய் அழுகுறாரா பாரு. சார் நானே அழுகல, நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? சின் வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அது அன்னைக்கு நீ அழலையாகும். எஸ் மேன். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணனும்? கிழிச்சு தூர போட்டு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டும் கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்க. வாட் மேன், என்ன வாட்டு போட்டுங்கற? மண்டையில மசிறதா இல்லனா மூளையாவது ஊர்காய் அளவுக்கு
ஒண்ணு ஓகே பாரு இப்போ பத்து வயசுல எப்படி இருக்கும் 12 வயசுல எப்படி இருக்கும் 15 வயசுல எப்படி இருக்கும் சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டிருங்க சார் இவங்க கண்ணுங்கள்லாம் சரியில்லை அப்ப அதுக்கு தானே வந்தது ஆண்டவனே ஈஸ்வரா மகாகணபதி என்ன உங்க கூட பேசுறேன்னு பாக்குறியா பேசலப்பா அடிவில் எரிஞ்சு குமர்றேன் இந்த உலகத்துல நானே சம்சாரம் மட்டும்தான் தீர்காயுசா சேவமா இருக்கணும் நான் பெத்த பையன் இவ பெத்த பையன் கைகால் வராம விளங்காம போயிடணும் ஏங்க காலங்காத்தால சாமி படத்து முன்னால இப்படி அவசகனமா பேசுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்னடி பின்ன அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கான் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள வர போயிருந்தீ இந்த பயல மாத்தி கொண்டாந்துட்டியா ஏங்க பெத்த புள்ள அவன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் தான் யாரு அவன் உனக்கு எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறானா வெளிய வந்து பாருடி என்ன அவன் பண்ற லோல் தனத்தை கொஞ்சம் கிளி நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு வாழ்ந்த 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான்டா வாழ்க்கை பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கேளு மூஞ்சி மொரட்டிக்கலே பாரு எழுந்து போகடா வாங்கடா நீ எங்க போற உட்கார் உட்கார் ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பொண்ண நோட் விட்டு கிடக்குறியே இது நியாயமா இருக்குதா இவன் என்ன ₹1,000 வணக்கம் நான் உன்ட்ட கேட்டனா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கட்டலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க அங்க இல்லைன்னா ஏற்ற விட்டு வாங்க வேண்டியதான் சரிங்க அங்கே அங்கே சுத்தில் இல்லைன்ட்டாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தொப்பு இல்ல இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன் இருந்தா கொடுக்குறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்க எல்லா வீட்லையும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க கஞ்ச பயலுங்க நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தியில் பா ஏயா சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன் சுத்தியில் இருங்க இந்த பார் உட்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யறேன் ஒரே இடம் ஒன்னு பழனி
இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான், இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசி தலையா காட்டிட்டேடா புத்தி. அந்த புட்டில தான் பணம் வயிறோம் நகை நட்டு எல்லாமே இருக்கடா. அது பணம் போட்டோம், ஊரிய விரட்டிக்கிட்டு வருது, இருக்கிறத காப்பாத்து. ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டுனே. அப்பா என்ன என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல. என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க? என் கைய பாத்தீங்களா? இறங்குடா, அறிவிட்டவங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதுகெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிக்கின்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். எந்தெந்த ஊர்ல? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. திருச்சி மாதிரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி இருக்குது. டெல்லி அங்க வரடா இருக்கனே. தெரியல, கோழிக்கு தீவிரம் போட்டு எங்க ஐயா கோழி, எங்க ஐயா தீவனா? ஏ குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்பறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணும் ஐயா, இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏய் சொல்லிட்டுமாடா. நீ சொல்ல வேணாம், நான் சொல்லலப்பா. ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜ் ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே, அப்படி என்னன்னு சொன்னாரு இவரு? வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னத சொல்லுங்க. அண்ணே, அவசியம் நீ சொன்னத நான் சொல்லவா? சொல்லுங்க அண்ணே. வேணாண்டா. அட சொல்லுங்க அண்ணா. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க அண்ணே. சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாயை போடுறதுட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாய்ங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா? சொல்லு. எனக்கு தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசினியடா. அவன் யாருன்னு தெரியாதயா? டேய், அடிச்சு நொறுக்கி. என்ன ஊர்ல அடிக்கிறானுங்களா இல்ல கடிக்கிறானுங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரைமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரைமுத்து, நீ என்ன அனாதையாடா? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாம போச்சு.
அண்ணே, நான் எப்படியாவது உங்களோட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதான். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமா, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா, வாங்க வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ குதிரமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற! எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரமுத்து. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுறேன், சாப்பிடுங்க, இந்த கறியாரம் சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி, பிராண்டி. எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு. அருவி கிட்ட நம்ம லட்சுமிடா, நம்ம சிங்கர மகள் லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சிருங்க. நீ பேசாம குதிரத்து, பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. நியாயம் வரும்போது இப்படி வர முடியாது. வெளியூர்காரன், என்ன அண்ணக்கா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டிக்கொடு. ஓடவா? என்னடா குதிரமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க, பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு, ரெண்டாயிரம் உடனே கொடுத்துருமா. இந்த வேட்டி அவரு. ஐயோ, சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட அவரு? நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? பாருங்க, பிரண்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒன்னு பிரண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன, அது பம்பா இருக்கு. ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு இருக்கே ரெண்டாயிரம் கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசுங்க. அட மடையா, கண்ணன பொடலியா இருக்கு. நேருக்கு நேரா தான் நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா வந்துட்டு பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, ஏன் செயின் அவனதா ஐயா? அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல. இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா, எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் டேய், நம்ம தலைவரை குறை சொல்லாம பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலையை காட்டுங்கடா.